மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் எலும்பு வங்கி அமைக்கப்பட்டுள்ளது. விபத்துகளில் சிக்கி உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனைகளுக்கு வரும் நபர்களுக்கு இரத்த வங்கி ஒரு பெருங்கொடையாக விளங்குவதைப் போல எலும்பு வங்கி ஒன்றும் இருக்க வேண்டும் என்னும் நோக்கில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை வளாகத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் எலும்பு வங்கி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பதப்படுத்தும் இயந்திரங்கள் மூலமாக தேவையின் அடிப்படையில் 5 ஆண்டுகள் மூலம் 15 ஆண்டுகள் வரை எலும்புகளை பத்திரப்படுத்தி வைக்க முடியும். எலும்பு திசுக்கள் 80 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பாதுகாக்கப்படுகின்றன. கிருமி நீக்கம் செய்வதற்காக 10 முதல் 25 கிலோ கிரே காமா கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்படுகின்றன என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அடிபட்டவுடனே கால் துண்டிக்கப்பட்ட அந்த காலை எடுத்து அந்த அதில் இருந்தும் நம்ம எலும்புகள் எடுத்துக்கலாம். டெய்லி சர்ஜரி பண்ணுறாங்கல்ல அதுலேருந்தையும் வந்து எலும்புகள் வரும். அதையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி போன் பேங்கில் யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்ல நடைமுறை யூஸ் பண்ணலாம். முதுகெலும்பு இணைப்பு அறுவை சிகிச்சைகள், தசைநார் புனரமைப்பு சிகிச்சை, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட சிகிச்சைகளுக்கு இந்த வங்கி மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு